எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதரின் சென்டினல் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமையும் சந்தோஷமும் எனக்கு இருக்கு. என் பேர் வந்து காவேரி. எனக்கு இசை முத சுரபி, இன்னிசை மாமணி, கானாமிருதவாணி, இசை கொள்ளிடம் என்ற பட்டங்கள்லாம் என நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து மியூசிக் காலேஜ்லையும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிலையும் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். பணிபுரிந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கேன். முத முதல்ல கச்சேரி பண்ணிட்டு மயிலாப்பூர் முண்டனியம்மன் கோயில தான். அந்த கச்சேரியெல்லாம் கேட்டுட்டு தான் என்னை வந்து என்னோட குருநாதர் திரு டி எம் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் வந்து என்னை பாடுறதுக்காக கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ 13 வயசு இருக்கும், அவர் கூப்பிட்டுருச்சு. அப்போ அதுலேருந்து நான் பாடி வரேன். அவர் வந்து முத முதல்ல அவருடைய ப்ரோக்ராம் பண்ணது வந்து நாட்டிய நாடகம். அது ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்தது, மோகினி விலாசங்கள் நாட்டிய நாடகம். அதில் நிறைய பிள்ளைங்கள்லாம் ஆடினாங்க, நிறைய மியூசிக் பாட்டி சி கிருஷ்ணன் தான் பாடினாங்க. அது கூட நானும் பாடினேன் அவரோட. அதுக்கு மெயின் பாட்டு நான் பாடினேன். நிறைய நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் என்னை பாடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுத்து அவர் டெய்லி கிளாஸ்க்கு போவேன். அவருக்கு அவரோட ஸ்கூலில் வர எல்லா பசங்களுக்கும் நான் பாடிருக்கேன். எல்லா பாட்டையும் சொல்லிக் கொடுத்து அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல் தான் நான் இப்போ பாடி வரேன். அவர் எனக்கு வந்து குருநாதர் மட்டும் இல்லை, எனக்கு அப்பா தமக்குன்னு இருந்துட்டாரு. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து அவர் என்ன சொன்னாரோ அது இப்படி தான் இது வரைக்கும் நடந்துன்னு வரேன். இன்னி வரைக்கும் நான் அவங்க ஸ்கூலில் டிஎம் அருணாதர பிள்ளை அவருடைய சண்முகானந்த பரதநாட்டிய பள்ளி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் தான் பாடி வந்துருக்கேன். அவருடைய மகன் ஹேம்நாத் அவர்கள் வந்து நடத்துன்னு வராரு. ஒரு அரங்கேற்றமாக இருக்கட்டும், ஆண்டு விழாவாக இருக்கட்டும், சலங்கு பூஜையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் பாடி வந்துருக்கேன். ஏகப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சிக்கு நான் பாடியிருக்கேன் அவருக்கு. நான் நடுவில் வந்து எனக்கு ஒரு என்னதான் பாடியிருந்தாலும் என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இல்லைங்கிற ஒரு மனக்குறை இருந்தது. அதனால நான் கேள்வி ஞானத்தில் தான் பாடி வந்தேன். அதனால எனக்கு மறுபடி கற்றுக்கணும் அப்படிங்கிறச்ச எம்எல்ஏ அம்மா வந்து என்னை கூப்பிட்டு அவங்களும் என்னோட குரலுக்காக ஆசைப்பட்டு தான் என்னை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்ச நாளில் எனக்கு வர்ணம் வந்து கற்றுட்டு இருக்கும்போதே ரிஷிவேலியில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அவங்க குடும்பத்தை சூழ்நிலை வச்சுட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறது தெரியாமல் அழுதேன் எங்கள் வாத்தியார்கிட்ட. எனக்கு எங்கேயுமே ஒத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தமிழக அரசு இசைக்கல்லூரியில் நாட்டிய இதில் வந்து துறையில் ஒர்க் பண்ணியிருந்தார். நீ கவலைப்படாதம்மா, நான் அங்கே சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே சேர்த்து விட்டார். இதுக்கு நடுவில் வந்து நிறைய நிகழ்ச்சியெல்லாம் பாடியிருந்தா கூட அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுது. எனக்கு அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நீ கவலையப்படாத, நான் எல்லா நிகழ்ச்சியும் போயிட்டு இருக்கல, எல்லாமே போ வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருடைய பரதநாட்டியம் எதுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் போய் நான் பாட ஆரம்பித்தேன். நிறைய பாடியிருந்தேன். அப்புறம் திடீர்னு அவர் கூப்பிட்டு காலேஜில் இப்போ சேர்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க, இப்போ தான் அட்மிஷன் இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீ வாங்கி சொல்லி என்னை சேர்த்து விட்டார். நான் போய் சேர்ந்தேன். 81 இருப்போம் நினைக்கிறேன். அப்போது 81 போயிட்டு என்னை முடிச்சுட்டு 82 அவர் இறந்துட்டார் வாத்தியார். நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே நாங்கள்லாம் ப்ரோக்ராம் போயிருந்தோம் கும்பகோணத்துக்கிட்ட ஜெயங்கொண்டாங்கிற ஊரில். அங்கே வந்து சத்யபிரபா இருந்த பிரபாங்கிற குழந்தைங்க வந்து ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுத்திருந்தாங்க. அவங்க நிறையா ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அரங்கேற்றத்துக்கு நான் தான் பாடியிருக்கேன். அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது இவர் உடம்பு சரியாமல் இருந்தார். அப்போ அந்த சமயம் அப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருந்தார், காலேஜ் கூட போகாமல். அந்த சமயம் ப்ரோக்ராம் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு அங்கே ஜெயங்கொண்டாங்க ப்ரோக்ராம் நாங்கள் ட்ரெயினில் போச்சே கூட ஒரே தூங்காமல் வந்துட்டு மறுநாளைக்கும் ஒரே நல்லா விளையாட்டா பண்ணி பேசியிருந்தார். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நான் அப்போ செகண்ட் இயர் படிச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு இவரும் போயிட்டாருன்னு ரொம்ப சங்கடமாக இருந்தது. காலேஜில் எல்லாருமே அவருடைய மகன் தான் நினைப்பாங்க. அவர் பொண்ணு இல்லைங்கிறது யாருமே தெரியாது. நான் பொண்ணுன்னே எல்லாருமே நினைச்சாங்க காலேஜில். பிரின்சிபால் கூட கூப்பிட்டு திரும்பி கேட்டார். அவர் 10 காலேஜில் இருக்கும்போது அவர் வந்து காத்தாலையும் மத்தியானம் போய் அவரை காலையில் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாமே தெரியும். அவர் வந்து அதே போல் சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலும் அவர் கைப்பிடி அவர் கையால் கொடுப்பாரு, சாப்பிடுவேன். எல்லாருமே தெரியும் நாங்கள் அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தான் நடந்துட்டேன். அதனால எல்லாருமே மகன் நினச்சிருந்தாங்க. எல்லாரும் காலேஜே வந்து அப்படி அழுதுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த விஷயம்.
அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை உண்டாயிடுச்சு, 20 குழந்தை உண்டாயிடுச்சு, 3வது வருஷம் ஃபினிஷ் பண்ணவோ மாட்டோமான்னு கவலைப்பட்டிருந்தேன். சரி அவரோட அனுகிரகம் தான் நான் பாஸ் ஆயிடுவேன் நினச்சி அதே போல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அதே காலேஜ்ல என்ன வந்து அதுக்கு என்ட்ரி இல்லாம அவங்க கூட்டு அனுப்பிச்சாங்க. எல்லாமே எல்லா பெருமையுமே எங்க வாத்தியாருக்கு தான், என்னோட குருநாதருக்கு தான் சேரும். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை வந்து என் மேல அவர் வச்சிருந்த பாசமோ என்னை வந்து எங்கிட்ட வர்றது எனக்கு சொல்லி கொடுத்த எதுவோ அதெல்லாம் அப்படியே நடந்துட்டே வந்தது, சொன்னாபடியே வந்தது. அவரை என்னென்ன சொன்னார் அதே போல நடந்து வந்தது. கவர்மெண்ட் ஜாப் வந்து 45 வயசுல கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால நான் 13 வருஷம் சர்வீஸ் தான் எனக்கு அங்கேயும் இருந்தது. அதையும் பண்ணினேன், நிறைய கச்சேரியும் போயிருக்கேன். அதே போல அருணாச்சலம் பிள்ளை மாஸ்டர் பண்ண மாதிரியா எனக்கு வந்து சர்டிபிகேட் வேல்யூங்கிறது வந்து அவங்க டீச்சர் வந்து கொடுத்து அந்த சர்டிபிகேட்டால் தான் எனக்கு பர்மனன்ட் பண்ணினாங்க. அதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு வந்து அப்பவும் அவர் வந்து எனக்கு நின்றுருக்காரு, இறந்தா கூட எனக்கு வந்து பர்மனன்ட் பண்ணுறதுக்கு. அதனால நான் இன்னி வரைக்கும் ரிட்டையர் ஆனப்புறமும் இன்னைக்கு வந்து இந்த கொரோனா சமயத்தில் எனக்கு அந்த பென்ஷன் தான் என்னை காப்பாற்றிட்டு 2 வருஷமாக அப்படி மாதிரி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய ப்ரோக்ராம் பாடிருக்கேன், இன்னமும் பாடிட்டு இருக்கேன். அவரோட இதுக்கு நிறைய டீச்சர்ஸ்க்கு பாடிட்டு இருக்கேன், நான் இன்னமும் பாடிட்டு இருக்கேன். நான் இது என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. இவருடைய சொல்லிகிட்டே போன அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய எனக்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட நன்றியை தெரிவித்து பண்ணுவோம்.